அப்படி பார்ப்போம். அக்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணல் இப்போ நிச்சவங்க ஃப்ரீயாக ஃபில் கேம்ஸ் வந்து குட்டே ஆகும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீம் முடிச்சு பண்ணி கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே இம்பார்ட்டன் நோட்டிஃபிகேஷன்ஸ் காலேஜஸ் கட் ஆஃப் எல்லாம் வந்து போட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணல் இப்போ நிச்சவங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டே இருக்கீங்க, சார் இது இப்போ வந்து ஒவ்வொரு காலேஜ்லேயும் வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி தான் ஸ்பிட் அவுட் ஆகும், ஏன்னா நிறைய கோட்டாஸ் வந்து இருக்குது, சீட்டு வந்து ஒவ்வொரு காலேஜ்லையும் 230 சீட்லாம் இருக்குல்ல சார், அதெல்லாம் என்ன தான் சார் அது ஒரு கிளியர்டாக எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டீங்க. நேற்று அதுக்கான ப்ரீஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வீடியோவில் கொடுக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயை பொறுத்தவரை இப்போ ஏசியன் டாலை கோயம்புத்தூர் காலேஜ்னு வச்சோங்களேன், அங்கே வந்து 207 சீட் வந்து இருக்குது. 207 சீட் இருக்குது சார், ஒரு காலேஜ்லேயும் 207 சீட் இருக்குல்ல சார், அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கிடச்சிருமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜுக்கு மேக்ஸிமம் வந்து கோட்டாஸுக்கெல்லாம் நிறைய சீட் இருக்குது, ப்ரைவேட் காலேஜ் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 90 சீட்ஸ்லேருந்து ஒரு 150 சீட்ஸ் வரைக்கும் வந்து வச்சுருக்காங்க, சில காலேஜ் வந்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக ஒவ்வொரு காலேஜஸாக போடும்போது சீட் மேட்ரிக்ஸும் போடுவோம். கவர்மெண்ட் காலேஜ் இப்போ ஏசியன் டாலை கோயம்புத்தூர் அப்படி எடுத்திங்கன்னு வச்சோங்களேன், 207 சீட் வந்து இருக்குது. இப்போ மதுரை காலேஜ் ஏசியன் டாலை மதுரை காலேஜ் அப்படின்னு வச்சோங்களேன், 230 சீட்டுக்கு மேலே வந்து இருக்குது. அப்போது இவ்வளோ காலேஜும் இருக்குது சீட் இருக்குல்ல சார், அப்படி கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக கிடச்சிருமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் தான் ஒரு இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. என்ன அப்படிங்கிறப்ப 200 சீட் இருக்குன்னு வச்சோங்களேன், 200 சீட்டில் ஜென்ரலுக்கு ஒரு 100 சீட் தான் வரும், ஜென்ரலுக்கு 100 சீட் தான் வரும். ஸோ அப்போ வேறு என்னென்ன வரும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7.5 ரிசர்வேஷன் கோட்டா, தமிழ் மீடியம் ஆறாப்புலேருந்து 12 படிச்சு பார்த்தீங்களா அவங்களுக்கு, ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்து வந்து ஒகேஷனல் 5%, என்ஆர்ஐக்கு ஒரு 25 சீட்டுக்கிட்டே ஒதுக்குவாங்க, இண்டஸ்ட்ரியல் கோட்டாக்கு ஒரு 25 சீட்டு, அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டடீட் இன் இந்தியா அப்படின்னு ஒரு 3 சீட் வந்து ஒதுக்குவாங்க, அந்தமான் நிக்கோபார் அப்படிங்கிற ஒரு இதுக்கும் அவங்க அங்கேருந்து வர்றவங்களுக்கும் கண்டிப்பாக கொடுப்பாங்க, அடுத்து வந்து காஷ்மீர்லேருந்து வர்றவங்களுக்கும் சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஐகேர் எக்ஸாம் எழுப்பீங்க தெரியுமா, நம்ம வந்து சொன்னோம் நல்லா ஐகேர் எக்ஸாம் வந்து படித்து எழுதுங்க அப்படின்னு சொன்னோம், அதுபோல நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதிருக்கீங்க, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து 15% ஆஃப் கோட்டா வந்து கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும், கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும். இப்போ எவ்வளோ காலேஜாக இப்போ சீட் மிச்சம் இருக்கும், 88 சீட்ஸ்லேருந்து ஒரு 110 சீட் வந்து இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். மற்ற எல்லா சீட்ஸுமே வந்து அதுலேயும் இன்னும் நிறைய கோட்டா இருக்குது, எக்ஸரிஸ்மெண்ட் டிஃப்ரெண்ட் லேபிள் ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் இருக்குது, அதெல்லாம் போக போக தான் டிஎன்ஏயில் வந்து இருக்குது. இவ்வளோ தான் சீட் மேட்ரிக்ஸ் வந்து இருக்கும் கண்டிப்பாக. ப்ரைவேட் காலேஜை பொறுத்தவரை எந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனும் கிடையாது, ப்ரைவேட் காலேஜை பொறுத்தவரை இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கிடையாது. என்ன சொல்கிற அப்படிங்கன்னா இது கிடையாது அப்படின்னா, 7.5 ரிசர்வேஷன் உண்டு, அடுத்து வந்து ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உண்டு, நெக்ஸ்ட்டு வந்து என்ன வேறு கோட்டாஸ் வந்து கிடையாது, ஜென்ரலுக்கு தான் ஃபுல்லாக. மற்ற அதனால் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 35% அவங்க எடுப்பாங்க, 65% ஆஃப் காலேஜ் சீட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் தான் ஃபில் பண்ணுவாங்க. டிஎன்ஏ மூலியமாக போவீங்களா அந்த இதான் ஃபில் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம், உங்களுக்கு வந்து நம்ம எனி அப்டேட்ஸ் கொடுத்தாலும் நம்ம சேனலில் கண்டிப்பாக சொல்லுவோம், அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே இல்லை. இதான் வந்து சீட் மேட்ரிக்ஸ் ஸ்பிட் அவுட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சீட் மேட்ரிக்ஸ் ஸ்பிட் அவுட் வந்து சொல்லுவாங்க. அதனால் வந்து ஓவராலாக வந்து 6000 சீட் இருக்குது சார், 6000 சீட்டில் எங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு இருக்கக்கூடாது, அதுலேயும் ஒவ்வொன்றும் இருக்குது. இப்போ நம்ம சொன்னதுலேயுமே கம்யூனிட்டி வைஸாக அப்படிப்பாங்க, ஓசி வந்து 31% அவங்களுக்கு ஃபஸ்ட்டு, பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி இருக்குது, பிசிக்கு 26.5% அவங்களுக்கு குறிப்பிட்ட சீட்ஸ் வந்து ஒதுக்குவாங்க, பிசிஎம்க்கு 3.5, அடுத்து வந்து என்னென்னா எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு வந்து என்ன 15%, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு 1%. ஒவ்வொரு காலேஜும் கேட்டகரி வைஸாக ஃபில் பண்ணுவாங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.